பால் மட்டுமே குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு வர மாற்றுத்திறனாளி வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரண தொகையை கொடுத்திருக்காரு. இந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்தவர் வசந்தகுமார், இவங்களுடைய மகன் அபினேஷ். அபினேஷ்க்கு பாத்தீங்கன்னா உணவு குழாய் வந்து ரொம்ப வந்து சின்னதா இருந்திருக்கு. சோ இதனால அவரால் வெறும் பால் மட்டும்தான் வந்து உணவா குடிக்க முடியும். பால் மட்டுமே குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு வரும் அபினேஷுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வரைக்கும் செலவு செய்வதா அவங்களுடைய பெற்றோர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு 19 வருஷமா வெறும் பால் மட்டுமே குடிச்சிட்டு அபினேஷ் வாழ்ந்துட்டு இருக்காரு. தன்னுடைய 3 நாள் பால் செலவான 1000 ரூபாய சென்னையில மழை வெள்ளத்தினால பாதிப்படைந்த மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. தமிழக முதல்வர் நிவாரண நிதிக்கு வரைவோலையா திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மூலமா இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. எல்லாருமே உதவணும் அப்படின்னு கோரிக்கையும் விடுத்திருக்காரு. இவருடைய இந்த செயல் பல பேருக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அவரே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழல்ல இருக்காரு. அண்ட் அப்படி இருக்கும் போது இந்த சூழல்லையும் மத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு குணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.